கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம். இப்போது நம்ம சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். வைகாசி மாதம் 15/5/2023 15/6/2023 வரையிலும் உண்டான காலத்தில் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறார். அதாவது கிருத்திகை 1 பாதத்திலிருந்து கிருத்திகை 2 பாதத்துக்கு மாறுறார். சூரியனை வச்சு நம்ம வந்து மாதத்தை கணக்கிடுறோம். அதனால் வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரனை வச்சு சொல்லக்கூடியதும் அமாவாசையை வச்சு சொல்லக்கூடியது வந்து சந்திரமான மாசங்கள்னு சொல்லக்கூடியது. அது வந்து தெலுங்காவாலாம் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இல்லைன்னா கிரகச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ராசியிலேயே வந்து அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் வந்து குரு பகவான், புத பகவான், ராகு பகவான் இவா 3 பேரும் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவான் வந்துடுறார். மிதுன ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். துலா ராசியில் வந்து கேது பகவானும் 11 வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவானும் இருக்கா. இந்த மாதம் வந்து பெயர்ச்சிகள்னு பார்த்தேன்னா சுக்கர பகவானும் புத பகவானும் பெயர்ச்சியாரா. அதாவது சுக்கர பகவான் வந்து 30/5/2023 அப்போது கடகத்துக்கு மாறுறார் மிதுனத்திலிருந்து. புத பகவான் வந்து ரிஷபத்துக்கு வந்து 1/6/2023 அன்னைக்கு ரிஷபத்துக்கு மாறுறார். இதுதான் வந்து இந்த மாச கிரகத்தினுடைய பெயர்ச்சி. எப்பொழுதுமே இந்த மாத பலன் சொல்லும்போது மாத கிரகத்தினுடைய பெயர்ச்சிகளை பற்றி, அதாவது மாத கிரகங்கள் என்ன பெயர்ச்சி ஆகுது, மாத கிரகங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு தரம் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடிய கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் வந்து சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பார்த்தலையானால் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் மிகவும் மொசந்த விசேஷங்கள் என்ன அப்படின்னா, வைகாசி விசாகம் மிகவும் மொசந்தது. வைகாசி பௌர்ணமி நாள் விசாக நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வரும் எப்பொழுதுமே. இந்த வாட்டி வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தாலேயானால் 2 வருது. வைகாசி விசாகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக சொல்லக்கூடியது, முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வி என்றால் மயிலை குறிக்கும், சாகன் என்றால் வந்து சுற்றுவது, அதாவது பயணம் செய்பவர்னு அர்த்தம். விசாகன் அப்படின்னா மயிலில் பயணம் செய்பவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால அது பெரிய ஏற்றம். இதை தவிர இந்த நாளான வைகாசி விசாகத்தில் உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அடுத்தது பார்த்தீங்களேனால் இந்த மாதத்தில் வந்து 3/6/2023 அன்னைக்கு பார்த்தாலேயானால் மகாபெரியவர் காஞ்சி மகாபெரியவரனுடைய பிறந்த தினம், அதாவது ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விசேஷம். அவர் வந்து சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கார். அவர் மகாபெரியவர் அப்படின்னு சொன்னால் காஞ்சி மடத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தையும், நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வாரனுடைய அவதார தினம். அன்னைக்கு பார்த்தாலேயானால் ஆழ்வார் திருநகரில் 9 கருட சேவை நடக்கும். அதாவது அருகில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளிலிருந்தும் கருட சேவை வந்து அங்கே வந்து ஆழ்வார் திருநகருக்கு வருவாள். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வாரனுடைய இது வசதி ரொம்பவும் வசதி. அதனால் ஆழ்வார் திருநகரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியை வந்து பார்த்தாலேயானால் அன்றைக்கி வந்து வாஸ்து நாள்னு வருது. வாஸ்து நாள் அப்படின்னா என்ன, வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள். அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அஷ்டமி நவமி எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி நவமி, அவா நட்சத்திரத்துக்கு இவா நட்சத்திரம் எடுக்கலை, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் அஷ்டமத்தில் வருது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து வீடு, மனை, வாகனங்கள்
இதெல்லாம் வாங்கலாம். வீடு மனை நிச்சயமாக வாங்கலாம். வீடு மனைக்கு பூஜை போடலாம், அடிக்கல் நாட்டுறது அதை பண்ணலாம். அதாவது தேர் சிற்பங்கள் இதெல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். இந்த இதுவில் வயலில் வந்து இது நடுறது அதெல்லாம் பண்ணலாம். வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கும் நேரத்தில் பார்த்தாலேயானால் மோஸ்ட்லி வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் கடக்கால் நோண்டி போடுவா. பூஜை பண்ணுறது அன்னைக்கு தான். இது வந்து 4ஆம் தேதி, அதாவது 4/6/2023 அன்னைக்கு வருது. கார்த்தால் ஒரு 8 நாழிகை கழித்து, அதாவது 9:05 10:35 வரலாம். அதாவது 1.5 மணி நேரம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கிறார். முதல் 18 நிமிஷம் வந்து அவர் கண் விழித்து காலை கடன்கள் பண்ணுவார். அதற்கு அடுத்த 18 நிமிஷம், ரெண்டாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்கிறதும், 3வது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து பூஜை பண்ணுறதும் கடவுளுக்கு, 4வது 18 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணுறதும், 5வது 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும், இந்த 5, 15, 18 நிமிஷமும் பண்ணுறார். இதில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் ரொம்பவும் விசேஷம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜையை வச்சுண்டு நம்ம வந்து வீடு கட்டுறது இதெல்லாத்தையும் ஆரம்பித்தோமே ஆனால் எந்த ஒரு தடங்களும் வராமல் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கிவன் டயத்தில் நல்லபடியாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக வீடு கட்ட நினைப்பவர்கள் அன்றைக்கி அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நாள் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒன்றே ஒன்று சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் வருது, என்னென்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எளிய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரிஷப ராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான். ராசியிலேயே இருக்கார் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அதாவது 15ஆம் தேதி இந்த மாதம் ஆரம்பிக்கிறது, 30ஆம் தேதி வந்து அவர் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு போகிறார். அது அவருடைய நட்பு வீடு. அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் வந்து அதீத சுபத்துவப்படுறது, நல்லபடியாக இருக்கும், நல்ல பொருள் வரவு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வைகாசி மாதம் அமைய போகிறது. சுபகுருத்து வருஷம் வைகாசி மாதத்தில் நல்ல பணவரவு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அந்த பேச்சின் மூலியமாக அதில் வந்து சக்ஸஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் வந்து அவர் ராசிக்கு வரார். எப்போது அப்படின்னா அவர் 1ஆம் தேதி இன்றைக்கி வந்து புத பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றதும் சூரிய பகவானும் உங்கள் ராசியில் இருக்கிறதும் மிகப்பெரிய ஏற்றம். இந்த மாதம் பார்த்தீர்களேயானால் 3ஆம் இடத்தில் உங்களுடைய 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று போகிறார். அதனால் வந்து அது என்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியாகும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 3ஆம் இடத்துல வந்து நீச்சம் பட்டு போகிறாரு செவ்வாய் பகவான்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி நீச்சப்பட்டால்தான் உங்களுடைய முயற்சிகளில் பிரச்சனை. உங்களுடைய இளைய சகோதரத்து மூலியமாக ஒரு பெரிய பணவரவு உங்களுக்கு வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு பணவரவு எந்த அளவுக்கு வருதோ அதற்கேற்ற மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த இதில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து அதீத சுகத்துவப்படுறது. 1/6/2023 பார்த்தீங்களேனால் அதாவது 30ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறார். 1ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் மாறுறதுனால பரிவர்த்தனை யோகம் வருது. அதாவது ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா 1-2 பரிவர்த்தனை இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. நீங்கள் எதை நினச்சி போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. உங்களுடைய தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் 10ஆம் இடத்தில் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். அதுவும் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, அதுவும் வந்து கேமரா இந்த மாதிரியான இந்த தொழிலில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோயர் லேபர் வச்சு மேனேஜ் பண்ணுற எந்த தொழிலாக இருந்தாலும் அங்கே வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். பணத்தை வந்து முடிஞ்சவரெல்லாம் வந்து செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுக்கு வைகாசி மாதம்.
மொத்தத்தில் பார்த்துடலையானால் இந்த வைகாசி மாதத்தில் வந்து உங்களுடைய அதாவது நார்மலாகவே வந்து மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் வந்து பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்துடலையானால் சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுறது மிகப்பெரிய யோகம். ஏன்னா ரெண்டு பேருமே ஆட்சி பெற்று போகிறதுக்கு சம், அதனால் வந்து ரெண்டு அஞ்சாம் அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெறுறதுனால புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் இது உங்களுக்கு வரும். ஆறாமது அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போகிறதுனால புதிய வேலைக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான வேலை கிடைக்கும். அதுவும் வந்து வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக ஒரு ஏற்றமான வேலை இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் உங்கள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதை தவிர வந்து இந்த சமையல் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்ரிங் டெக்னாலஜி அந்த கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கணினித்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர வந்து வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எதிர்பார்த்துட்டு அதுக்கு உண்டான இதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 101% அதில் வெற்றி பெறுவார்கள். கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் புத பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் விரும்பின காலேஜில் உங்களுக்கு நிச்சயமாக சீட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக நடக்கிறது. இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா எட்டாம் இடம் வந்து அதீத சுபத்துவம் பெறுறது. ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார். குரு பகவானும் வந்து தன்னுடைய 9வது பார்வையாக 8வது இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் சம்பந்தமான புது விஷயங்கள், மறைவு ஸ்தானங்களிலிருந்து பணம் வர்றது, அந்த மாதிரியான ரேஸு ராட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மூலியமாக பணவரவு அதிகமாக வர்றது வந்து கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நடந்தே தீரும். திடீர் ஜாக்பாட் மாதிரி திடீர் பண யோகம் வரும். நல்ல செய்திகள் இந்த மாதம் வைகாசி மாதத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடிய இந்த ஜூன் 4-5 இந்த 2-3-4 இந்த 2 நாட்களை வந்து தவிர்க்கிறது, புதிய முயற்சிகளுக்கு தவிர்க்கிறதும் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்களுக்கு தவிர்க்கிறதும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே வந்து தாயாருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க இந்த மாதம். அதை தவிர வந்து சனி பகவானுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு கொஞ்சம் எள்வளக்கு ஏற்றுங்க. உங்களுடைய எல்லாருக்குமே இந்த மாதத்தில் ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படும். அதாவது உங்களுடைய ரிஷப ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த மாதம் உண்டாக போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.